हाय स्टूडेंट्स, दिस इज क्लास 10 मैथ्स एक्सरसाइज 3.12 क्वेश्चन नंबर 6। प्रम ए ग्रुप ऑफ 2x² ब्लैक बीस स्क्वायर रूट ऑफ हाफ ऑफ द ग्रुप वेंट टू ए ट्री। अगेन 8/9 ऑफ बीस वेंट टू द सेम ट्री। द रिमेनिंग टू गॉट कॉट अप इन द फ्रैग्रेंट लोटस। हाउ मेनी बीस वेर देर इन टोटल। इधर क्वेश्चन है। सो टोटल नंबर ऑफ बीस पाती टोटल नंबर ऑफ बीस ईक्वल टू 2x². ओके, அதில் ஆஃப் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த குரூப் வென் டு எ ட்ரீ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப் வென் டு எ ட்ரீ. ஸோ இதுக்கு ஹாஃப் பண்ணால் 2x² / 2 போடுவோம். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிவிடுவோம். அப்போ x² மட்டும்தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வரும். ஸோ இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். பட் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா எப்போவுமே நம்பர் ஆஃப் பீஸ் வந்து நெகட்டிவாக வராது, அதனால் நம்ம ப்ளஸ் எக்ஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துக்குவோம். அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8/9 ஆஃப் த பீஸ் வென் டு தி சேம் ட்ரீ. 8/9 இன்ட்டு 2x² வென் டு தி சேம் ட்ரீ. ஸோ 8 × 2 = 16. ஸோ இதை நம்ம 16x² / 9 அப்படின்னு எழுதிடுவோம். ஓகே, அடுத்து ரிமைனிங் டூ காட் காட் ஆஃப் இன் த ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். ஓகே, ரிமைனிங் டூ காட் காட் அப் இன் த ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ், அதாவது மனமிக்க தாமரை மலருக்குள்ளே போய் மாறிடுச்சு. ஸோ அது ஒரு 2. ஸோ இந்த டோட்டலாக எக்ஸு 16x² / 9 +2 ஆட் பண்ணால் நமக்கு 2x² வரணும். ஏன்னா டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே கலைஞ்சி அங்கங்கே வேறு வேறு இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா. ஸோ தட் இம்ப்ளைஸ் 2x² = x ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 16x² / 9 ப்ளஸ் இங்கே ஒரு 2. இது டோட்டலாக நம்ம ஆட் பண்ணுறச்சு நமக்கு 2x² வரணும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x². இப்போ என்டையர் ஈக்குவேஷனை நம்ம 9 மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 9 இருக்குது. ஸோ 9 × 2x² = 9 × x + 9 × 16x² / 9 + 9 × 2. நம்ம எல்லா டேர்மும் 9 மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இங்கே 9 கேன்சல் ஆகிடும். இங்கே 9 × 2 = 18x². இங்கே பார்த்தீங்கன்னா 9 × x 9x, அப்புறம் இங்கே ஒரு 16x², இங்கே ஒரு 9 × 2 = 18 + 18. ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம LHS கொண்டு வந்துவிடுவோம். 18x² இங்கே இருக்குது. இந்த 16x² இந்த பக்கம் வந்த பிறகு −16x², இந்த 9x இந்த பக்கம் வந்த பிறகு −9x, இந்த +18 இந்த பக்கம் வந்த பிறகு −18 = 0. இப்போ 18x² 16x² கழிச்சிட்டா 2x² −9x −18 = 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × −18 = −36. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் 9 வந்தாச்சு நமக்கு. ஸோ நம்ம இதை 12 × 3 = 36 அப்படின்னு பிரிச்சிடுவோம். இதுக்கு மைனஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். 3 வந்து ப்ளஸ் அப்ளை பண்ணால் −12 + 3 = −9, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகே, தென் இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோம். 2x² இந்த சென்டர் டேர்மை ஸ்பிளிட் பண்ணி −12x + 3x அப்படின்னு எழுதிடுவோம். கடைசியாக ஒரு −18 இருக்குது = 0. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் 2x காமனாக வெளியெடுத்துருவோம். தென் x தான் மீறும். இங்கே ஒரு 6 மட்டும்தான் உள்ளே வரும். 6 × 2 = 12. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால −12x. இந்த ரெண்டு டேர்முக்கும் ஒரு 3 மட்டும் காமனாக வெளியெடுப்போம். ஸோ எக்ஸ் −6. 6 × 3 = 18. 6 × 3 = −18. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. =0. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கும் எக்ஸ் −6 காமனாக இருக்குது, அதை வெளியெடுத்துருவோம். இங்கே 2x மீந்து இருக்குது, இங்கே ஒரு 3 மீந்து இருக்குது. ஸோ 2x + 3 அனதர் ஃபேக்டர். இப்போது எக்ஸ் −6 இங்கே வச்சுட்டு இது 0 கட்டியில் கொண்டு போனால் எக்ஸ் −6 = 0. தென் எக்ஸ் +6 −6 அந்த பக்கம் வந்த பிறகு +6 ஆகிடும். தென் 2x + 3 இங்கே வச்சுட்டு எக்ஸ் −6 நம்ம 0 கட்டியில் கொண்டு போனால் 2x + 3 = 0. தென் 2x = −3. தென் எக்ஸ் −3/2 அப்படின்னு இன்னொரு ஆன்சர் கிடைக்கும். பட் திஸ் இஸ் அப்சர்ட், அதாவது நம்பர் ஆஃப் பீஸ் வந்து மைனஸில் வராது, நெகட்டிவாக வராது இல்லையா. ஸோ வி இக்னோர் த நெகட்டிவ் ஆன்சர். ஸோ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்குவோம்.
therefore x equal to 6, that implies total number of b's, equal to 2x square illaya, so 2 into x ku badala nama 6 substitute pannal adukku square irukku nama square panikkuvom 2 into 6 square vandu 36, so total ah 72 b's irukku. Okay, therefore 72 b's, black b's, were there in total. Okay, that's all.